ஃபிஷ் இது அது வந்து கோலா மீன் சொல்லுவாங்க ஷீலால வந்துட்டு அது ப்ளூ கலரா வரும் அது மேல அந்த மீனும் எப்படி நான் கிளீன் பண்ணிடுதுன்னு காமிக்கிறேன் இதுதான் அந்த வந்து அந்த ப்ளூ கலர் ஷீலானோ சொல்லுவாங்க கோலானோ சொல்லுவாங்க இது முள்ளு வந்து ப்ளூ கலரா இருக்கும் இது ப்ளூ கலரா இருக்கிறதுனால ஐயோ இது கெட்டு போயிட்டு இருக்குது இந்த மீன் அப்படியெல்லாம் நெஞ்சுக்க வேண்டாம் இதோடைய மீன் அந்த கலர்ல தான் இருக்கும் நீங்க எவ்வளவு வாஷ் பண்ணாலும் பட் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து நான் கொழும்பு செய்வேன் அப்புறம் ஃபிஷ் பிரியாணி செய்வேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபிஷ் பிரியாணி பாருங்க அது எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு ஆக்சுவலா அது மேலெல்லாம் நல்லா கிளீன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க நாம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா கிளீன் பண்ணிக்கணும் இது கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இது ஏன்னா அவங்களே நம்ம கட் பண்ணி கொடுத்துருந்தனால ரொம்பவே ஈஸி தான் ஆனா இது தண்ணி விட்டு தான் நம்ம கிளீன் பண்ணோம் இது வந்து இது வந்து கொஞ்சம் வயிறு பகுதிக்குனா கொஞ்சம் கீழே வருது அதனால வந்து இங்க நம்மளுக்கு அது கேப் எல்லாம் இருக்காது இன்னொன்னு என்னன்னா இந்த போன் சென்டர்ல வந்து இந்த மாதிரி வரும் அது ஒரு ஒரு நரம்பு மாதிரி பருவம் இது ஆக்சுவலா இது யாரும் எடுக்க மாட்டாங்கோ அது தெரியவோ தெரியாது இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்ல நம்ம கிளீன் பண்ணும் போதோ இல்ல யாருன்னா இன்னொருத்தர் தண்ணி ஊத்துனா ஜெக்லயோ அந்த மாதிரி கிளாஸ்லயோ மொண்டு ஊத்துனும் போதோ இந்த இது வந்து நம்மளுக்கு வந்துடும் இது கூடமே வந்து நம்மளுக்கு இந்த அலர்ஜி மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு அதால வந்து மீன் கிளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கிளீன் பண்ணணும் அப்புறம் பாருங்க இது வந்து அந்த வயிற்று பகுதி பாத்தீங்களா இங்க வந்து இந்த கெலீஜ் இருக்கும் அந்த மீனுடைய அந்த ஸ்டமக்ல இருக்கிறதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது இது இது வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கணும் ஷார்ப்பா இருக்கிற கத்தி இருக்கு இப்படி நீக்கு நீங்கனாவே அந்த இதெல்லாம் வந்துடும் அந்த வளவளப்பெல்லாம் வந்துடும் அப்புறம் கொஞ்சம் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி எல்லாம் செலவு பண்றோமே அப்படின்னு அதுவும் தண்ணி இல்லாதவங்க தண்ணி பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியா விட்டு செலவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் வாஷ் பண்ணிட்டு அவ்வளவுதான் மீன் கிளீன் ஆயிடுச்சு இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்து போடக்கூடாது இங்க பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஹோட்டல்ல நம்ம சாப்பிடும் போதும் சில ஹோட்டல்ல எல்லா ஹோட்டலையும் நான் கம்பேர் பண்ணல சில ஹோட்டல்ல வந்து கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த பிளட் அந்த போனுக்குள்ள இருக்கும் அந்த சென்டர்ல வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ப்ரஷ் வந்து வச்சுக்கணும் நம்ம மீன் கிளீன் பண்ணுறதுக்குன்னு அந்த ப்ரஷ்ல வந்து நம்ம இப்படி தேய்ச்சோனாவே அதெல்லாமே நம்மளுக்கு கிளீனா வாஷ் ஆயிடும் அந்த போன்ல எல்லாம் அந்த பிளட் அதான் எல்லாமே பருவ இவ்வளவு கிளீனா இருக்குது இவ்வளவு தான் இந்த மீன் வாஷ் பண்ணிடுது நான் இன்னும் ரெண்டு கூட காமிக்கிறேன் இன்னும் இதெல்லாம் ஆக்சுவலா மேல நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு மேல எல்லாம் நல்லா சுரண்டி கொடுத்தாங்க நம்மளுக்கு ஸ்மெல் எல்லாம் இருக்காது இது வந்து ரொம்ப லென்த்தா வரும் இது இந்த மீன் பருவம் எல்லாம் அந்த சில 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 சைடுல மாத்திரம் இந்த மாதிரி இருக்கும் அது நம்ம பார்த்து கிளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி முழு பகுதியில வர்ற மீனுக்கு அது இருக்கும் இது இதுல ஏன் வராது அப்படின்னா இதுல சில டைம்ல வரும் என்னன்னா இங்க கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்ல அது இருக்கும் அது நம்மளுக்கு வந்துடும் இந்த பாருங்க இதெல்லாம் மீனோடைய முட்டைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி பிரிச்சோனாமே வந்துடும் சென்டர்ல வந்து இந்த பிளட் இது அது ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால அது இதாயிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்படி நம்ம நீக்கிக்கணும் இதெல்லாம் கிளீனாக வாஷ் பண்ணும் அது கத்தி விட்டு கிளீன் பண்ண முடியாது ரொம்ப ஷார்ப்பா இருந்தா வரும் பட் என்னன்னா நம்ம வந்து இந்த டூத் பிரஷ்ல இது யூஸ் பண்ணனா நம்மளுக்கு வேலவும் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா ஆகும் அவ்வளோதான் அதுக்குனால தான் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் பிடிக்காதவோ நீங்கள் அப்படியே கிளீன் பண்ண முடியும்னா கிளீன் பண்ணிக்கலாம் பருவம் இது இவ்வளோதான் உங்க வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி கூட வாஷ் பண்ணிட்டு அந்த லெமன் வாட்டரில் நம்ம சோக் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு
நம்ம எடுக்கணும். இவ்வளவு தாங்க இப்ப பாருங்க நான் பிரான் நெத்திலி இந்த வந்து கோலா ஃபிஷ் மூணு கிளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நண்டு கிளீன் பண்ணுறது காமிக்கிறேன் நான். அப்புறம் வேற எதனா கிளீன் பண்ணுவோம் எங்களுக்கு தெரியல அப்படின்னும் போதும் நீங்க அதை சொல்லுவோம், நான் செய்யறேன். பாய்.